ஒன்பதாவது மந்திரம். சயதா வீணாயை வாத்தியமானாயை ந பாஹ்யான் சப்தான் சக்னுயாத் க்ரஹணாய வீணாயை து க்ரஹணேன வீணா வாதஸ்ய வா சப்தோ க்ரஹீதக. ஏழாவது மந்திரத்திலிருந்து பனிரெண்டாவது மந்திரம் வரை மனன பகுதி என்று பார்த்தோம். அதில் ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று மந்திரங்கள் ஆத்மா ஸ்திதி காரணம் என்று விளக்குகின்றது. ஆத்மா ஸ்திதி காரணம், அதற்கு பிறகு சிருஷ்டி காரணம், அதற்கு பிறகு லய காரணம் என வர இருக்கின்றது. மனனம் என்று சொன்னாலேயே அங்கு தர்க்கம் வந்துவிடும். அதாவது தர்க்கத்தை நாம் பிரதானமாக எடுத்துக்கொண்டு சுயமான யுக்தியை பயன்படுத்தி நாம் சிரவணத்தில் என்ன கருத்து புரிந்து கொண்டோமோ அந்த கருத்தையே சந்தேகம் இல்லாமல், சந்தேகத்தை நீக்கி திருடமாக புரிந்து கொள்ளுதல். ஆகவே மனனத்திலும் புதிதாக நாம் மைய கருத்தாக ஒன்றையும் புரிந்து கொள்ளப் போவதில்லை, அதே கருத்தை தான் நிலைநாட்டுகின்றோம். ஆகவே இங்கு உதாகரணம் மூலமாக ஆத்மா ஸ்திதி காரணம் என்ற கருத்து கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, சர்வாத்ம பாவம் வர வேண்டும் என்றால், எல்லா இடத்திலும் நமக்கு ஆத்ம தரிசனம் இருக்க வேண்டும் என்றால் ஆத்மா ஸ்திதி காரணம் என்று நாம் புரிந்தாக வேண்டும். காரணம், சிருஷ்டி காரணமாக இருந்தால் ஆத்மா எல்லா இடத்திலும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது ஸ்திதி காரணமாக இருந்தால்தான் ஸ்திதி சமயத்தில் நாம் அவைகளை பார்க்கும்போது அந்த ஸ்திதி காரணத்தை பார்க்கின்றோம், ஆத்மாவை நாம் பார்க்கின்றோம், அப்பொழுது நமக்கு ஆத்ம தரிசனம் கிடைக்கும். சென்ற வகுப்பில் இந்த மூன்று மந்திரங்களினுடைய சாரத்தை பார்த்து முடித்தோம். அதாவது சாமானிய சப்தம், விசேஷ சப்தம் என்று இங்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. துந்துபி என்கின்ற ஒரு ட்ரம்ஸ், பிறகு வந்து வீணை என்ற ஒன்று இருக்கின்றது. இப்போ இவைகளெல்லாம் என்ன என்றால், ஒரு சப்தத்தை நாம் கேட்கும் பொழுது இது துந்துபி, இது வீணை, பிறகு வந்து இது சங்கு என்பதை முதலில் புரிந்து கொள்கின்றோம். அதற்கு பிறகு உன்னிப்பாக கேட்கும் பொழுதுதான் இது எப்படிப்பட்ட ராகத்தில் இருக்கின்றது என்பதையெல்லாம் புரிந்து கொள்கின்றோம். எந்த ராகத்தில் வாசிக்கப்படுகிறது என்பது விசேஷ ஞானம். இது எந்த வாத்தியம் என்பது சாமானிய ஞானம். இந்த சாமானிய ஞானம் இல்லாமல் விசேஷ ஞானம் நமக்கு கிடைக்காது. சாமானிய ஞானத்தை அடைந்ததற்கு பிறகுதான் விசேஷ ஞானத்தை நாம் அடைய முடியும். இந்த சாமானியம் என்பது ஆத்மா என்றால் விசேஷம் என்பது நாம ரூபங்கள். சாமானியம் என்பது களிமண் என்றால் விசேஷம் என்பது விதவிதமான ரூபங்கள் களிமண்ணுக்கு கொடுக்கப்படுவது. இந்த உதாகரணத்தை நாம் பார்த்து முடித்தோம். இனி ஆத்ம விஷயத்தில் இப்பொழுது பார்ப்போம். நமக்கு என்ன சந்தேகம் வந்தது, ஆத்மா உபாதான காரணம் என்றால், ஆத்மா ஸ்திதி காரணம் என்றால், இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அதில் ஆத்ம தரிசனம் இருக்க வேண்டும். ஆனால் நாம் அனாத்மாவைத்தான் பார்க்கின்றேன், ஆத்மாவை நான் அறியவில்லையே, ஆத்ம தரிசனம் கிடைக்கவில்லையே என்ற சந்தேகம். இப்பொழுது ஆத்மாவினுடைய சொரூபத்திற்கு செல்வோம். ஆத்மாவினுடைய சொரூபம், முதல் சொரூபம் சத் சொரூபம்.
சத் சுரூபம் என்றால் அது இருத்தல் என்பதே ஆத்மாவினுடைய சொரூபம். இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு பொருளை பார்த்து நாம் அதை புரிந்து கொள்ளும் பொழுது இருக்கின்றது இருக்கின்றது என்ற ஒரு அறிவுடன் தான் ஒரு பொருளை நாம் பார்ப்போம் அதல்லது அனுபவிப்போம். எந்த ஒரு பொருளை அனுபவித்தாலும் நாம் வந்து இருத்தல் என்பதை முதலில் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். நான் வந்து இப்போ புஸ்தகத்தை அனுபவிக்கின்றேன், பிறகு மலரை அனுபவிக்கின்றேன், அல்லது வாசனையை அனுபவிக்கின்றேன், அல்லது ஒரு சப்தத்தை கேட்கின்றேன், இப்படி எதை நாம் அனுபவித்தாலும் அது இருக்கிறது 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 என்ற ஒரு அறிவுடன் தான் அதை நாம் அனுபவிக்கின்றோம். இப்பொழுது இந்த புஸ்தகம் இருக்கின்றது, கிழித்ததற்கு அப்புறம் காகிதம் இருக்கின்றது, எரித்துவிட்டால் சாம்பல் இருக்கின்றது, எப்படி இருக்கிறது எது இருக்கிறது என்பது விசேஷ சப்தம், அதாவது நாம ரூபங்கள். இருக்கிறது என்பது சாமான்யம். இப்போ இந்த உலகத்தில் நாம் எந்த பொருளை பார்த்து அல்லது அனுபவிக்கும் பொழுது இருக்கின்றது என்று நாம் உணர்கின்றோமோ அந்த இருத்தல் ஆத்மஸ்வரூபம். இந்த இருத்தலை கிரகிச்சதற்கு பிறகுதான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கிரகிப்போம். மந்தமான இருட்டில் யாரோ ஒருவர் வருவது போல் தெரிகிறது, ஏதோ ஒரு உருவம் அசைகிறது அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பிறகு அது யார், நமக்கு தெரிந்தவர்களா தெரியாதவர்களான்னு பார்ப்போம். இப்போ முதல்ல இருத்தலை முடிவு செய்ததற்கு பிறகுதான் யார் இருக்கிறார் எப்படி இருக்கிறதுன்னெல்லாம் பார்ப்போம். இப்போ நான் உங்களிடம் ஒரு பொருளை காட்டி இந்த பொருளினுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளுங்கள், இது என்ன சைஸில் இருக்குது என்ன கலரில் இருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆனால் அதனுடைய சத்தா இருத்தலை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது, இருத்தலை மட்டும் புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களால் புரிந்து கொள்ள முடியுமோ? ஒரு பொருளினுடைய தன்மைகளை மற்ற தன்மைகளை புரிந்து கொள்ளுங்கள், ஆனால் இருத்தல்ங்கிறத மட்டும் புரிஞ்சிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம அந்த பொருளை ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது. இருத்தல் என்ற ஒன்றை புரிஞ்சதற்கு பிறகுதான் மற்றதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இது வந்து ஆத்மாவினுடைய சத் சுரூபம். எப்பொழுதெல்லாம் ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லிடுறோமோ அப்பொழுதெல்லாம் ஆத்மாவினுடைய சத் சுரூபத்தை அனுபவிக்கின்றோம். அவர் இவ்வளவு நாள் இருந்தார், இப்பொழுது அவருடைய உடல் மட்டும் இருக்கின்றது, அவர் இறந்து விட்டார்னு சொன்னால் அந்த உடல் இருக்கிறது, பிணம் இருக்கின்றது, சாம்பல் இருக்கின்றது, எதை சொன்னாலும் இருக்கு இருக்கு இருக்கு. எப்படி இருக்குங்கிறது மித்தியா. இதில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், எப்படி இருக்குங்கிறதுல கவனம் போய் இருத்தல் அப்படிங்கிறதுல நம்மளுடைய கவனத்தை விட்டு விட்டோம். கவனத்தை நம்ம விட்டுட்டதுனால நம்ம உபாதானத்தை பார்த்துட்டு இருந்தாலும் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அந்த அனுபவம் நமக்கு இல்லை. காரணம் என்ன, நம்முடைய கவனம் நாம ரூபத்தில் சென்று விட்டது. மரத்தினால் செய்யப்பட்ட யானையை ஒரு குழந்தை பார்க்கிறது, அந்த குழந்தைக்கு மரம்ங்கிறத மறந்த உடனே யானை அப்படிங்கிற எண்ணத்தில் பார்க்கும் பொழுது அது மரத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த யானை அப்படிங்கிற புத்தி உள்ளே சென்று விட்டால் அது மரத்தை அதனால் வந்து உணர முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ பார்த்தும் பார்க்காததாக இருக்கிறது. காரணம் என்னென்னா அந்த புத்திக்குள்ளே மரம்ங்கிற ஞானம் வரவில்லை, ஆனாலும் மரத்தை தான் பார்த்துட்ருக்கு. அதே போல் நாம் ஆத்மாவை தான் அனுபவிச்சிட்ருக்கோம். எப்படி, இருத்தல் ரூபமாக. ஆனால் அந்த ஆத்மா இருக்கே அந்த இருத்தல், அது வந்து சுத்தமான சத்தாக இல்லை, நாம ரூபத்துடன் சேர்ந்த சத்தாக அது இருக்கின்ற. ஒருவருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ நான் வந்து ஆத்மாவினுடைய இருத்தலை மட்டும் அனுபவிக்கணும், அந்த நாம ரூபம் இல்லாமல் அது முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா இருத்தல் ஆத்மஸ்வரூபம்னு சொன்னால் எனக்கு என்ன ஆசையாக இருக்குது, நாம் அனுபவிக்கிற ஆத்மாவெல்லாம் எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு நாம ரூபத்தோடு கலந்து தான் இருக்குது, நாம ரூபம் இல்லாத வெறும் இருத்தலை மட்டும் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் கேட்டால் அதற்கு நம்ம பதில் சொல்கிறோம், அதை அனுபவிக்கவும் முடியாது, அதை விளக்கவும் முடியாது.
காரணம் அதுவாகவே நாம் இருக்கின்றோம். அந்த ரெண்டு இருத்தல் இருந்தால் ஒரு இருத்தல் இனியொரு இருத்தலை பற்றி அனுபவிக்கலாம். அங்கு இருமை இல்லாத காரணத்தினால் அந்த சுத்த ஆத்மா அனுபவத்துக்கு வருவதில்லை. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கத்தான் முடியுமே தவிர விளக்கவும் முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. சொல்லுக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. ஆனால் நாம ரூபத்தோடு சேர்ந்தால் அந்த இருத்தலை நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். இனி ஆத்மாவினுடைய அடுத்த சொரூபம் ஞான சொரூபம், சத் சித் ஆனந்தம். சத் சொரூபம், சித் சொரூபம். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த ஒரு அறிவை நாம் அடைந்தாலும் ஒவ்வொரு அறிவிலும் ஞானம் நமக்கு இருக்கின்றது. புஸ்தக ஞானம், பேனா ஞானம், பெஞ்ச் ஞானம், மனுஷ ஞானம், பறவை பற்றிய ஞானம். எப்படி இருத்தல்ல இருத்தல் இருத்தல்னு சொல்லி ஏதோ ஏதோ இருக்குன்னு சொல்கிறோமோ அதே இருத்தல் நம்ம மனதிற்குள் அந்த கரணத்திற்குள் செல்லும் பொழுது ஞானமாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஞானமும் ஒரு ஞானத்துக்கு இனியொரு ஞானத்துக்கும் வேறுபட்டதாகவே இருக்கிறது. முதல் ஞானம், இரண்டாவது ஞானம், மூணாவது ஞானம். அந்த வேற்றுமைக்கு காரணம் விருத்தியினுடைய வேற்றுமை. எண்ணம் மாறிக்கொண்டே இருக்கிறது. முதல் எண்ணம், இரண்டாவது எண்ணம், மூன்றாவது எண்ணம்னு சொல்லி அப்படி விருத்தியில் வேற்றுமை இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த விருத்தி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுப்பதனால் விஷயம் மாறிக்கொண்டே இருப்பதனால் விருத்தியும் மாறுகிறது. ஆனால் நம்ம வந்து பத்து பொருளை பார்த்துட்டோம், மனசில் பத்து ஞானம் இருக்குது, பத்து விருத்திகள் வந்து சென்றாச்சு. இந்த பத்து விருத்திக்குள்ளும் இருக்கின்ற அறிவு இருக்கே அது ஒன்று தான். காரணம் எப்படி, அந்த ஒன்றுன்னு எப்படி சொல்கிறீர்கள்னா, பதினோராவது விருத்தி வந்து என்ன செய்யலான்னா, முதல் விருத்தி என்ன, இரண்டாவது விருத்தி என்ன, மூணாவது விருத்தி என்னன்னு ஞாபகப்படுத்தி சொல்லலாம். காரணம் என்ன, அந்த ஞானம் ஒன்றாகவே இருக்கின்றது. இப்போ எப்பொழுதெல்லாம் ஞானத்தை நாம் அனுபவிக்கின்றோமோ, ஞானம் ஏற்படுகிறதோ, அந்த ஞானம் ஆத்மாவினுடைய சைத்தன்ய சொரூபம். இப்போ ஆத்மாவினுடைய சத் சொரூபத்தை வெளி ஜட பொருளில் அனுபவிக்கிறோம், ஆத்மாவினுடைய ஞான சொரூபத்தை அந்த கரணத்தில் அனுபவிக்கின்றோம். இப்பொழுது ஆத்மாவினுடைய ஞான சொரூபத்தை நான் ஏன் டேபிளில் அனுபவிக்கக்கூடாது, சேரில் அனுபவிக்கக்கூடாது, அல்லது புஸ்தகத்தில் அனுபவிக்கக்கூடாதுன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வந்தால், நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஜடமான பஞ்சபூதங்களாலான வெளிப்பொருள்களுக்கு ஆத்மாவினுடைய சைத்தன்யத்தை பிரதிபிம்பிக்கின்ற சக்தி கிடையாது. ஆத்மாவினுடைய சத் அம்சத்தை மட்டும் பிரதிபிம்பிக்கிற சக்தி இருக்குது. அதனால தான் இந்த உலகத்தில் எது படைத்தாலும் சத்தம்சத்தை அது பிரதிபிம்பித்து விடும். ஆனால் சித் அம்சத்தை பிரதிபிம்பிக்கணும்னா அது சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும்தான் நடைபெறும். நமக்கு வந்து சூக்ஷ்ம சரீரமே இல்லை என்றால் ஆத்மாவுக்கு ஞானம் என்ற ஒரு லட்சணமும் கூட வந்திருக்கார். ஞானம்ங்கிற லட்சணம் ஏன் வந்தது, நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, சூக்ஷ்ம சரீரத்தில் அதனுடைய பிரதிபிம்பம் இருக்கின்ற காரணத்தினால். ஸ்தூலமான ஜடமான உலகமானது சத்ஸ்வரூபத்தை பிரதிபிம்பிக்கின்றது. அதனால் ஆத்மா சைத்தன்ய சொரூபம்ங்கிறது நம்முடைய அந்த கரணத்தின் துணை கொண்டு தான் புரிந்து கொள்ள முடியும். ஆத்மா சத் சுரூபங்கிறது வெளியே இருக்கின்ற பொருள்களினுடைய துணை கொண்டு புரிந்து கொள்ள முடியும். இனி ஆத்மாவுக்கு மூன்றாவது சொரூபம் இருக்கு, அனந்தம் அல்லது ஆனந்த சொரூபம். ஆனந்த சொரூபம் அப்படின்னு சொன்னால் பூர்ண சொரூபம். இந்த பூர்ண சொரூபம் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு கோணத்தில் பார்க்கலாம். அனந்தம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது நித்தியமான சத், நித்தியமான ஞானம், ஆத்மஸ்வரூபம், சச்சிதானந்தம்ங்கிற இடத்துல, அல்லது சச்சித் அனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற இடத்துல, சத் அண்டு சித்துக்கு அடுத்தது வந்து அனந்தம்னு ஒரு சொல் இருக்குது, ஆனந்தம்னு ஒரு சொல் இருக்குது. அனந்தம்ங்கிற சொல்ல எடுத்துட்டோம்னா அனந்தமான சத்துனா நித்திய சத், அனந்தமான ஞானம்னா நித்திய ஞானம்.
அதையும் நாம் அனுபவிக்க முடியாது. நாம் அனுபவிக்கின்றதெல்லாம் அனித்தியமானதைத்தான் அனுபவிக்க முடியும். இப்போ புஸ்தகம் இருக்கிறது, இந்த இருத்தல் புஸ்தகத்துக்கிட்ட எவ்வளவு நாள் இருக்கும்னா அந்த நாமரூபம் இருக்கிற வரைக்கும். கிழிச்சிட்டோம் அப்படின்னா புஸ்தகம் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, காகிதம் இருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். ஆகவே நாம் நித்தியமாக சத்தை அனுபவிக்க முடியாது, காரணம் அது நாமவே இருக்கின்றோம், அது ஒரு விஷயம் அல்ல. அதே போல் நித்திய ஞானம்ங்கிறதையும் நம்ம அனுபவிக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்னா, சுஷுப்தி அவஸ்தையில் அந்த கரணமே ஒடுங்கி விடுவதனால் நம்ம வந்து நித்தியமாகவே அந்த அறிவை அனுபவித்து கொண்டு இருக்க முடியாது. அப்போ அனந்தம் என்று வரும் பொழுது நாம் வந்து அதை அனுபவிப்பது அல்ல அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அனுபவிப்பதல்ல அப்படின்னா அது இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நான் ஒருத்தன் இருக்கின்றேனே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் இருக்கணும்னா பிரமாணம் வேணும். நான் இருக்கிறேங்கிறதுக்கு பிரமாணமே வேண்டாம், ஏன்னா நான் இருக்கங்கிறது சதசித்தம். ஆகவே நான் நித்தியமாக இருக்கின்றேன் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்தம் என்று எடுத்துக்கொண்டால், யாருடைய மனதில் மோக்ஷங்கிற பலன் இருக்கோ அந்த உபாதி தான் ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபத்தை பூர்ணமாக பிரதிபிம்பிக்கும். எப்படி ஜடஸ்வரூபமான இந்த உலகம் ஆத்மாவினுடைய சத்தை பிரதிபிம்பிக்கிறதோ, ஆத்மாவினுடைய சைத்தன்ய சுரூபத்தை எப்படி நம்முடைய அந்தக்கரணம் பிரதிபிம்பிக்கின்றதோ, அதே போல் ஞானிகளினுடைய ஞான நிஷ்டை அடைந்தவர்களுடைய அந்தக்கரணம் ஆத்மாவினுடைய ஆனந்த சுரூபத்தை பிரதிபிம்பிக்கும். ஏன்னா அந்தக்கரணம் அதை விட சூக்ஷ்மமாகிறது. ஆகவே ஒரு நிறைவு, ஒரு திருப்தி. அப்போ என்ன சொல்ல, ஆத்மா திருப்த சுரூபம். அந்த திருப்தியும் கூட அந்தக்கரணத்தில் இருக்கின்ற பிரதிபிம்பந்தான். சரி, அந்த பிரதிபிம்பம் எப்படி கிடைச்சதுன்னா, ஆத்மா பூர்ணமாக இருக்கிறதுனால அந்தக்கரணமும் பூர்ணமாக இருக்கிறது. சரி, ஆத்மா பூர்ணஸ்வரூபம்னா என்னுடைய அல்லது சம்சாரியினுடைய அந்தக்கரணத்தில் ஏன் அந்த பூர்ணஸ்வரூபம் பிரதிபிம்பிக்கவில்லைனா நம்ம என்ன பதில் சொல்லுவோம், ஆத்மாவினுடைய சைத்தன்யம் எப்படி ஜடப்பொருளை பிரதிபிம்பிக்கிறது இல்லையோ, சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் பிரதிபிம்பிக்கிறதோ, அதே போல் பூர்ணஸ்வரூபமும் அசுத்தமான அந்தக்கரணத்தில் பிரதிபிம்பிப்பதில்லை. இப்படி நாம் புரிந்து கொண்டால் நமக்கு எல்லா நேரமும் ஆத்ம அனுபவம்தான் இருக்கின்றது. இந்த உலகத்தை பார்த்து எந்த ஞானத்தை அடைஞ்சாலும் ஆத்மாவினுடைய சைத்தன்ய சுரூபத்தையும் உலகத்தில் இருக்கின்ற சத்ஸ்வரூபமான ஆத்மாவைத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இங்கே சர்வாத்ம பாவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே சர்வாத்ம பாவம்தான் இருக்குது, ஞானம் இல்லாததுனால தெரியவில்லை. ஆத்மாவைத்தான் நாம் பார்த்துட்ருக்கோம். எப்பொழுது ஞானம் கிடைக்கின்றதோ அப்பொழுது நமக்கு ஆத்மாதான் எல்லாம் என்று புரிந்து கொள்வோம். இப்போ இந்த மூன்று மந்திரங்கள் சாமானிய சப்தம் விசேஷ சப்தம்ங்கிற உதாகரணத்தின் மூலமாக சாமானிய சப்தத்தை கிரகித்துத்தான் விசேஷ சப்தத்தை கிரகிக்க முடியும். சத்தாவையும் சைத்தன்யத்தையும் கிரகித்துத்தான் எப்படிப்பட்ட சத் எப்படி இருக்குது எதை பற்றிய ஞானம்னு கிரகிக்க முடியும். விசேஷம் மித்யா, சாமானியம் சத்தியம். ஆத்மாவினுடைய சச்சிதானந்த சுரூபம் சத்தியம். அது எப்படி சத்தா வெளிப்படுது, எப்படி சித்தா இருக்குதுங்கிறது விசேஷம் மித்தியா. இந்த கருத்து இந்த மூன்று மந்திரங்களிலிருந்து நமக்கு கிடைத்தது. இப்போ நம்மளுடைய முடிவு என்ன அப்படின்னா, சங்கரர் வந்து ஆத்மமயக சர்வகன்னு சொல்லி முடிக்கிறார். சர்வக ஆத்மமயக, எல்லாமே ஆத்மமயமாக இருக்கிறது. அப்போ வந்து ஆத்மாங்கிறத தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஆத்ம அனாத்ம விவேகமெல்லாம் என்னென்னா, அதெல்லாம் ஆரம்ப காலத்தில், கடைசி காலத்தில் ஆத்ம அனாத்ம விவேகம் கிடையாது. வேறொரு இடத்துல ஒருவர் சொல்லுவார், அஜ்ஞானிகள் தான் ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணுவாங்களாம். இப்போ முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து ஆத்ம அனாத்ம விவேகம் ஆரம்பிக்கணும்னு தத்துவபோதத்தில் ஆரம்பித்து முடிவு என்ன சொல்கிறோன்னா, அஜ்ஞானிகள் பண்ணுறது அதெல்லாம், பிறகு ஞானி ஆத்மமயக சர்வக, எல்லாம் ஆத்மஸ்வரூபந்தான் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர்றோம். நம்ம விசாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆத்மானாத்ம விவேகம் பண்ணலை, விசாரம் பண்ணும்போது ஆத்மானாத்ம விவேகம்,
விசாரம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் ஆத்மா அனாத்மா விவேகம் கிடையாது. ஏன்னா அனாத்மான்னு ஒன்று இல்லை, இருக்கிறதெல்லாம் ஆத்மஸ்வரூபம். இனி நாம் அடுத்த 10வது மந்திரத்திற்கு செல்லலாம். ச யதா ஆர்தைதாக்னேஹே அப்யாஹிதாத் ப்ருதக் தூமாகாம் விநிச்சரந்தி ஏவம் வா அரே அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஷ்வசிதம் ஏதத் ரிக்வேதக யஜுர்வேதக சாமவேதக அதர்வாங்கிரசக இதிஹாஸ புராணம் வித்யா உபநிஷதக ஸ்லோகா சூத்ராணி அணுவியாக்யானானி வியாக்யானானி அஸ்ய ஏவ ஏதானி நிஷ்வசிதானி. இந்த 10வது மந்திரத்தில் ஆத்மா சிருஷ்டி காரணம், ஆத்மா சிருஷ்டி காரணம், இதற்கு முன்னாடி ஸ்திதி காரணம், இங்கு சிருஷ்டி காரணம். சிருஷ்டிக்கு அப்புறம் தான ஸ்திதி. எப்படி ஸ்திதியை சொல்லி சிருஷ்டியை சொல்லலான்னா அதுக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. உபநிஷத்து வந்து எப்படி வேணாலும் சொல்லும், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதனால தான் பிரகரண கிரந்தங்களாக இருந்தால் நம்ம ஒரு நூலை உபநிஷத்தை புரிஞ்சுட்டு எழுதணும் அப்படின்னா ஆர்டராக எழுதுவோம். உபநிஷத்துங்கிறது வனத்துக்குள்ளே போகிற மாதிரி. வீட்டில் நம்ம மரம் வச்சா இங்கே கட் பண்ணி அங்கே கட் பண்ணி ஒரு ஷேப்பில் வளர்த்துவோம். காட்டில் வளர்கிற மரம் எப்படி இருக்கும், மலர்கள் எப்படி இறஞ்சி கிடக்குமோ அப்படித்தான் உபநிஷத். அது என்ன ஆர்டரில் இருக்கோ நம்ம தான் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உபநிஷத்தில் இந்த ஆர்டர் அவ்வளோதான், ஏன்னு கேட்கக்கூட. இங்கே சிருஷ்டி காரணம்னு சொன்னால் எதை சிருஷ்டி செய்ய உபநிஷத் சொல்ல வர விரும்புவது, சர்வம், எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கோ அதற்கெல்லாம் காரணம், எவைகளெல்லாம் தோன்றியுள்ளதோ அவைகள் அனைத்துக்கும் ஆத்மாதான் சிருஷ்டி காரணம். இந்த அனைத்துங்கிறத எப்படி உபநிஷத் இங்கு கூறுகிறதுனா, நம்ம மாண்டவியத்தில் படித்தது போல இந்த பிரபஞ்சத்தை பத பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம்னு பிரிச்சிடுறோம். ஞாபகம் இருக்கோ இந்த வார்த்தை, நம்ம வருஷத்துக்கு முன்னாடி மாண்டவியத்தில் படித்தோம், பத பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம். பதார்த்தம்னா நம்ம பார்த்துட்ருக்கிற பொருள்கள். ஒரு பொருள் உற்பத்தி ஆன உடனே அந்த பொருளுக்கான பெயரும் உற்பத்தி ஆகிவிடும். பேர் இல்லை, பொருள் மட்டும் வந்துடுதுன்னா ஏதாவது ஒரு பேரை சொல்லி அது வந்திருக்கு அது வந்திருக்குனாவது சொல்லி ஆகணும், அது இதுனாவது சொல்லி ஆகணும், அப்போ அதுன்னு ஒரு பேராவது கொடுத்தாகணும். ஏன்னா நாமம் இல்லாமல் நாமியை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எவ்வளவு பதம் இருக்கோ அவ்வளவு பதார்த்தங்கள், எவ்வளவு பதார்த்தமோ அவ்வளவு பதங்கள். அந்த பதார்த்தம் ஸ்தூலமாக இருக்கணுங்கிறதும் கூட அவசியம் இல்லை, அது சூக்ஷ்மமாகவும் கூட இருக்கலாம். ஏதோ ஒரு பதார்த்தம் ஒரு தத்துவம். இப்பொழுது இங்கு என்ன சொல்லப்படுகிறது, ஈஸ்வரன் வந்து பத பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்தார் என்ற கருத்து இங்கு வருகின்றது. எல்லா பதங்களையும் நாமங்களையும் தோற்றி வைத்தார். அதோடு நம்ம எதை புரிஞ்சுக்கணும், பதார்த்தங்களும் சேர்ந்து வந்தன. இப்போ பதார்த்தமும் வந்தது பதமும் வந்தது. ஆனால் இந்த இடத்துல பத பிரபஞ்ச சிருஷ்டியானது சொல்லப்படுகிறது. நம்ம வந்து பதார்த்த பிரபஞ்ச சிருஷ்டியை புரிந்து கொள்ள வேண்டும்.
சிருஷ்டியை வந்து உபனிஷத் எந்த கோணத்தில் எப்படி வேண்டுமானாலும் பேசும். தைத்திரியத்தில் தான் நமக்கு ஒரு ஆர்டர் பார்க்குறோம். ஆத்மன ஆகாஷக சம்பூதக ஆகாஷாத் வாயு, இப்படி வந்து ஆகாஷம் வாயு அக்னி நீர் பிருத்திவி அப்படியெல்லாம் நம்ம ஆர்டர் பார்க்குறோம். ஏன்னா இந்த இடத்துல உபனிஷத்து வந்து அப்படியெல்லாம் சொல்லாமல் என்ன சொல்கின்றது, அனைத்து சப்த பிரபஞ்சங்களும் தோன்றின. சரி, அதையாவது நேரடியாக சொல்லணும்னா அதுவும் இல்லை. சப்த பிரபஞ்சங்கள் தோன்றினன்னு சொல்வதற்கு பதிலாக அனைத்து வேதங்களும் ஈஸ்வரனிடமிருந்து வந்தன என்று இங்கு வேதத்தினுடைய சிருஷ்டி சொல்லப்படுகிறது. வேதம்ங்கிறது அனைத்து பத பிரபஞ்சத்திற்கும் உபலக்ஷணம் உதாகரணம். வேதம்னு சொல்லிட்டா சர்வம்னு அர்த்தம். வேதம் தோன்றின. காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தை எப்படி நம்ம பயன்படுத்தி நம்ம மோட்சம் வரைக்கும் போக முடியுங்கிற அறிவு வேதத்தில் இருக்கின்றது. ஆகவே வேதத்தினுடைய சிருஷ்டியானது இங்கு பேசப்படுகிறது. இதை பற்றிய விசாரம் நம்ம இதை முடிச்சுட்டு கடைசியில் பார்ப்போம். வேதத்தினுடைய சிருஷ்டினா என்ன? நம்ம பல சமயங்களில் சொல்லியுள்ளோம், வேதம்ங்கிறது ஒரு மனிதனால் எழுதப்படவில்லை, அது ரிஷிகளாகட்டும் ஞானிகளாகட்டும் மனிதனால் எழுதப்படவில்லை, ஈஸ்வரனிடமிருந்தே வந்ததுன்னு நம்ம ஆரம்பத்திலிருந்தே படிச்சிட்ருக்கோம். ஈஸ்வரனிடமிருந்து எப்படி வந்ததுன்னா, ஈஸ்வரன் தூய்மையான ரிஷிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ ரிஷிகள் கூட ஆத்தர் அல்ல, ஈஸ்வரன்தான் ரிஷிகள் துணை கொண்டு ரிஷிகளை ஒரு கருவியாக வைத்து வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிரமாணம் நமக்கு இந்த இடத்துல தான் கிடைக்கின்றது. வேதமானது ஈஸ்வரனிடமிருந்து வந்தது அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அதனுடைய பிரமாணம் இங்கு நமக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த மந்திரத்தை வச்சுட்டு தான் ஈஸ்வரனிடமிருந்து வந்ததுன்னு சொல்கிறோம். அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மனிதனுடைய புத்தியிலிருந்து வந்தால் புத்தியில் சில சுவாவ தோஷங்கள் இருக்கும், அந்த தோஷத்துடன் வேதமும் கூடியதாகிவிடும். ஈஸ்வரனிடமிருந்து வந்தது என்றால் அந்த தோஷமற்றது, புருஷ புத்தி தோஷமற்றது, மனிதனிடம் இருக்கின்ற புத்தியில் இருக்கின்ற தோஷமற்றது, ஈஸ்வரனிடமிருந்து வந்தது. பிறகு எப்படி வந்தது? ஈஸ்வரன் வந்து இந்த வேதத்தை எப்படி படைத்தார், எப்படி தோற்றி வைத்தார், அதற்கு இங்கு ஒரு உதாகரணம் கொடுக்கப்படுகிறது. அது எப்படி என்றால், எப்படி நாம் மூச்சு விடுகின்றோமோ அதுபோல் இந்த வேதமானது ஈஸ்வரனிடமிருந்து வந்தது. அதாவது மூச்சு விடுவதை போல, நம்ம வந்து சுவாசிப்பதை போல ஈஸ்வரனிடமிருந்து இந்த வேதம் வந்தது. நம்ம காற்றை மூச்சு காற்றை எப்படி வெளியே விடுறோமோ அப்படி பகவான் காற்றை வெளியே விட்டாராம், வந்ததான் நான்கு வேதங்களும். இப்போ பகவான் வந்து மூச்சு காற்றை வெளியே விடும்போது என்ன வந்ததுன்னா வேதம் வந்தது. இது உதாகரணம் தான். பகவானுக்கு மூக்கு இருக்குமானு கேட்டக்கூடாது, அப்படி மூக்கு இருந்தால் அதில் எவ்வளோ ஓட்டை இருக்குன்னு கேட்கக்கூடாது, இப்போ மூக்கு இருந்ததுனா காற்று எங்கே வந்ததுன்னு. பகவான் வந்து நாம் மூச்சு விட்டுறதை போல, பகவானுடைய சுவாசத்திலிருந்து வந்தது போல இந்த வேதங்கள். இதிலிருந்து என்னென்னலாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டும்னா, வேதம் வந்து பகவானுடைய மூச்சு காற்று போல அப்படிங்கிறது இசிக்கோல் டு வேதம் பகவானிடமிருந்து தான் வந்தது, எந்த மனிதனிடமிருந்தும் வரவில்லை. அதுக்கப்புறம் புரிஞ்சிக்க வேண்டியது, இங்கே வேதம்ங்கிறது சப்த பிரபஞ்சத்தை குறிக்கின்றது, அதோட அர்த்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டு சர்வம் அனைத்தும் பகவானிடமிருந்து வந்தது. இனி அடுத்த கேள்வி, பகவான் இந்த உலகத்தை வேதத்தை எல்லாம் உருவாக்கியது மூச்சு காற்று போல அப்படின்னு சொன்னால், இந்த உதாகரணத்திலிருந்து நமக்கு என்ன கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? சங்கரர் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுகின்றார். அவர் என்ன சொல்கின்றார், முதல் கருத்து அனாயாசம். அனாயாசம்னா எஃபர்ட் இல்லாமல், ஆயாசம்னா எஃபர்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு, அனாயாசன எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து தான் பகவானிடம். நம்ம எந்த ஒன்றை உருவாக்கணும்னாலும் கூட அதுக்கு முயற்சியினால் தான் முடியும். முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஈவன் தூங்கிறதுக்கும் கூட முயற்சி பண்ணி ஆகணும், இல்லைன்னா தூங்கும் கூட முடியாது. அதில் வயசானவங்களுக்கு தெரியும், தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும், தூங்குறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி செய்வார்கள்.
ஆகவே எதையும் நாம் முயற்சியினால் உழைப்பினால்தான் அடைய முடியும். இந்த மூச்சு காற்று வெளிவருவது என்பது இயற்கையாக நடக்கிறது. நம்ம வந்து இப்போ எழுதிட்டும் படிச்சுட்டும் கேட்டுட்ருக்கோம், மூச்சுட்டுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதான்னா தெரிவதில்லை. அனாயாசனை எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்குது. இல்லையே எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆஸ்மா இருக்குன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் விதிவிலக்கு. அப்படி எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ஈஸ்வரன் வேதங்களை கொடுத்தார். இரண்டாவது கருத்து சங்கல்ப மாத்திரேன, அவர் தன்னுடைய சங்கல்பத்திலேயே அனைத்தையும் உருவாக்குகின்றார். அவருக்கு ஒரு மெட்டீரியலே தேவையில்லை. அதாவது ஆகாசம் வேணும்னு நினச்சார்னா ஆகாசம் வந்தாச்சு, வாயு வேணும்னு நினைக்கிறார் வாயு வந்தாச்சு. இப்போ ஈஸ்வரனுடைய தபம்ங்கிறது அது சங்கல்பம். இந்த சங்கல்பம் எதை குறிக்கின்றதுன்னு சொன்னால், நான் வந்து கற்பனையிலேயே கற்பனையாக ஒரு கோட்டை கட்டியிருக்கேன்னு வச்சுக்கோமே. சில பேர் கற்பனையில் வீடு கட்டுவாங்க தெரியுமோ, ஏதோ 2000 ரூபாய் கையில் வச்சுட்டு ஒரு பெரிய மாளிகை இருந்தால் நல்லா இருக்குன்னு கற்பனை செய்து கொண்டு இருப்பார்கள். இப்போ கற்பனையில் நான் ஒரு பெரிய மாளிகையை கட்டியிருக்கேன், அந்த மாளிகை எதனால் தோன்றியதுன்னா என்னுடைய சங்கல்பத்தினால் தோன்றியது. அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அது மித்தியா. எப்படி மித்தியான்னு தெரியுனா அதில் போய் நம்ம குடியிருக்க முடியாது. ஆகவே பகவானுடைய சங்கல்பத்தில் இந்த உலகம் வந்ததுங்கிறதுனால அது வந்து மித்தியா அப்படிங்கிற கருத்து நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது வந்து சகாயம் வினா, எந்த சகாயமும் தேவையில்லை. எந்த ஒன்று படைக்க வேண்டுமென்றால் அதற்கு உதவி தேவைப்படுகிறது. சகாயம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேர் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து உதவி செய்வார்கள், சில பேர் பக்கத்தில் இல்லாமல் இருந்தாவே சகாயம்தான், நம்ம காரியத்தை ஒழுங்காக பண்ண முடியும். உபகாரம் பண்ணாட்டி உபத்திரம் பண்ணாதேன்னு சொல்லுவார்கள். அப்படி ஏதோ ஒரு சகாயம். ஒருவர் சொன்னார் பக்கத்து வீட்டில், நான் வந்து எல்லாமே நானே தான் பண்ணினேன், நீ எனக்கு என்ன பண்ணிட்டேன்னு. அவர் சொன்னார், நான் இத்தனை நாள் உன்னை உயிரோடு விட்டு வச்சுருக்கிறேனே, அதுதான் நான் பஞ்ச சகாயம்னா. அப்படி ஏதோ ஒரு சகாயம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஈஸ்வரன் சகாயம் இல்லாமல் படைக்கின்றார். பிறகு சுவாதந்திரியம், சுதந்திரமாக படைக்கின்றார். இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள்லேருந்து கிடைக்குதுன்னு சங்கரர் சொல்கிறார். இப்படி இந்த சுவாசத்திலிருந்து பல கருத்து. பிறகு இனியொரு முக்கியமான கருத்து சுவாசத்திலிருந்து, அது என்னவென்றால் நம்ம மூச்சை காற்றை வெளியே விடுறோம், பிறகு என்ன பண்ணுறோம், மறுபடியும் இழுத்துக்கிறோம், அப்புறம் மறுபடியும் விடுறோம். இப்படியே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் இந்த சிருஷ்டியானது பகவானிடமிருந்து வருகிறது, பிறகு எங்கிருந்து வந்ததோ அதே சிருஷ்டி மீண்டும் பகவானுக்குள் செல்கிறது, பிறகு மீண்டும் வருகிறது, மீண்டும் செல்கிறது. இவ்விதம் சிருஷ்டிங்கிறது ஒரு சக்கரம். சக்கரம்னா வந்து வந்து போகும். சிருஷ்டி வரும், கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் பிரளயம், அப்புறம் சிருஷ்டி. மூச்சு காற்று வெளியே வந்து உள்ளே செல்வது போல, காற்று விட்ட காற்று உள்ளே போவது போல, வந்த சிருஷ்டி மீண்டும் பகவானுக்குள்ளே செல்கிறது. இதுதான் இங்கே முக்கியமான கருத்து. இந்த கருத்தை நம்ம புரிஞ்சிட்டோம்னா முதல் சிருஷ்டி எப்போ வந்ததுங்கிற கேள்வியை கேட்க மாட்டோம். முதல் முதல் பகவான் எப்போ படைத்தார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. ஏன்னா இது சக்கரம். சக்கரம்னா வந்து வந்து போகிறது. அதுவும் நம்ம வந்து காற்றை விடுறோம், பிறகு மீண்டும் காற்றை எடுத்து கொள்கிறோம். ரொம்ப உதாரணத்தில் போயிடக்கூடாது, விட்ட காற்றையும் நம்ம எடுக்கிறது இல்லையே, அப்படிலாம் போகக்கூடாது. பகவான் வந்து இந்த உலகத்தை படைக்கிறார், பிறகு அதே உலகத்தை எடுத்துக்கிறார். பகவான் படைக்கும்போது எவ்வளோ பியூராக பொல்யூஷன் எல்லாம் படைச்சிருப்பார். நம்ம வந்து பிரளயம் பண்ணும்போது தெரியும் பகவான் எப்படி இருக்குது இந்த உலகம் அப்படின்னு சொல்லி. பகவான் வந்து ஃபஸ்ட்டு இந்த உலகத்தை படிக்கும்போது எவ்வளோ பியூராக இருந்திருக்கும், பிரளய காலத்தில் எப்படி இருந்திருக்கும். அப்படி நம்ம காற்றை வெளியே விடுறோம், பிறகு அதே சிருஷ்டி தான் வேறு ஃபார்மில் இருக்கும், அதை பகவான் எடுத்துக்கொள்வார், மீண்டும் பகவான் வெளியே விடுவார். அப்படி இந்த வேதத்தையும் நம்ம அனாதின்னு சொல்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா சிருஷ்டி அனாதி, அதனால் வேதமும் அனாதி. இந்த வேதம் அனாதிங்கிறதுக்கு காரணம் பகவான் வந்து வேதத்தை படைக்கிறார்,
மீண்டும் அதே வேதத்தை எடுத்துக்கிறார், மீண்டும் படைக்கின்றார். இப்படி இந்த வேதம், இந்த உலகம், இதை பகவான் தோற்றி வைக்கின்றார். இங்கே வேதம்னு சொல்லிட்டா வேத ஞானம்னு அர்த்தம். வேதத்தில் எந்த ஒரு அறிவு கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த அறிவு. அடுத்த யுகத்தில் எந்த லாங்குவேஜில் பகவான் கொடுக்குறாரோ, அடுத்த சிருஷ்டியில், இப்போ இந்த சிருஷ்டியில் சமஸ்கிருதத்தில் கொடுத்தான்னு நம்ம சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் வேதம் இருக்குது, ஆனால் ஆரம்பத்தில் வந்து எந்த மொழியில் இருந்ததுன்னு கூட நமக்கு தெரியாது. இனி அடுத்த இதில் எந்த ஒரு மொழி தோன்றி எப்படி வருதோ தெரியாது, ஆனால் அந்த அறிவு இருக்கே அது பகவானிடமிருந்து வந்தது தான். அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இனி வந்து இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்து முடித்ததுக்கு பிறகு ஒரு சிறிய விசாரத்தை நம்ம பண்ணலாம். இப்பொழுது மந்திரத்தை பார்ப்போம். நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது, பகவானுடைய சுவாசத்தை போல, அதாவது நம்முடைய சுவாசத்தை போல பகவான் வந்து இந்த உலகத்தை படைத்தார். உலகத்தை படைத்தாருங்கிறதுக்கு பதுவாக சப்த பிரபஞ்சத்தை படைத்தார். அப்படி சொல்வதற்கு பதுவாக வேதத்தை படைத்தார். வேதம் ஈஸ்வரனிடமிருந்து வந்தது. இப்போ இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம், ஈஸ்வரனிடமிருந்து நான்கு வேதங்களும் தோன்றின. அதுதான் இப்பொழுது மந்திரத்திற்கு செல்லலாம். ச யதா, எவ்விதம். இங்கே வந்து ரெண்டு உதாகரணம் வரப்போகிறது. மூச்சு காற்றுன்னு பிறகு வரும், அதற்கு முன்னாடி இனியொரு உதாகரணம். ஆர்திர ஏத அக்னேகே. ஆர்திரம் அப்படின்னா நனைந்த அப்படின்னு அர்த்தம், தண்ணியில் நனைந்த. ஆர்திர, ஆர் இர் இத்ர, ஆர்திர. ஆர்திர அப்படின்னா நனைந்த. ஆ இர் இத்ர, ஆர்திர. வெட், ஆர்திர. ஏதஸ், ஏதம் அப்படின்னு சொன்னால் கட்டை. ஆர்திர ஏதம் அப்படின்னா நனைந்த கட்டை. ஆர்தைத, ஆர்திரைத அப்படின்னு இருக்கு. ஆர்திரைத, ஆர்த ஏத, நனைந்த கட்டை. அக்னேகே அப்படின்னா நனைந்த கட்டையை நாம் தீயில போட்டா, நனைந்த கட்டை தீயில் எரியும் பொழுது, நனைந்த கட்டையானது தீயில் எரியும் பொழுது அக்னியோட சேரும் பொழுது என்னாகும் தெரியுமோ? நனைஞ்ச கட்டையை தீயில போட்டீங்கன்னா என்னாகும்னா புகை தான் ரொம்ப வரும். அப்படி நனைந்த கட்டையில் பற்றிய தீயிலிருந்து புகை வருவது போல ஈஸ்வரனிடமிருந்து இவை வந்தது. அதுதான் இங்கே உதாகரணம். ஆர்த ஏத அக்னேகே அப்யாகிதாத். அப்யாகிதாத்னா ஈரம் இருந்ததுன்னா அக்னி வந்து உடனே அணைஞ்சு போயிடும், அப்போ புகையும் கூட வராது. இப்போ அப்யாகிதாத்னா நெருப்பும் சற்று தூண்டப்பட்டு இருக்கின்றது. அப்போ அந்த நீர், எதில் இருக்கின்ற நீர், கட்டையில் இருக்கின்ற நீர் வந்து அக்னியை அணைக்காத அளவு அக்னி தூண்டப்பட்டுள்ளது. இப்போ யதா, எவ்விதம். ஆர்தைத அக்னேகே, நனைந்த கட்டையில் இருக்கின்ற தீ அப்யாகிதாத், அதுவும் சற்று தூண்டப்பட்டுள்ள தீயிலிருந்து பிருத்தூமாகா. தூமாகானா இங்கே வந்து புகைகள், ரொம்ப புகை வருது. நனைந்த கட்டையில் இருக்கின்ற நெருப்பிலிருந்து, தூண்டப்பட்ட நெருப்பிலிருந்து புகைகள் வருவது போல. வினிச்சரந்தி, வினிச்சரந்தினா வெளிவருகின்றது, அது போல. ஏவம், ஏவம் வை, அது போல. அரே, அரேன்னு சொல்லி இங்கே யாக்ஞவல்க்கியர் மைத்ரேயை அழைக்கின்றாரே, மைத்ரேயி. ஏவம், அது போல. அஸ்ய மகதோ பூதஸ்ய, அஸ்ய மகதோ பூதஸ்ய. இது வந்து ஈஸ்வரனுக்கான பெயர். ஈஸ்வரனை வந்து இந்த மாதிரி சொல்கிறார். மகதோ பூதகனா, இங்கே மகத் பூதம்னா மிக மிக பெரிய தத்துவத்திடம் இருந்து. அஸ்யன இந்த, மகதோ பூதஸ்யன்னா ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரனிடம் இருந்து அப்படின்னு அர்த்தம். மகதோ பூதஸ்ய, இங்கு பூதம் அப்படின்னு சொன்னால் எதனாலும் கட்டுப்படாதது, அணவ சின்னம் அப்படின்னு அர்த்தம். மகதோ பூதஸ்யன மிகப்பெரிய, எதனாலும் கட்டுப்படாத அந்த ஈஸ்வரனிடமிருந்து நிஸ்வசிதம். நிஸ்வசிதம்னா மூச்சு காற்று வெளிவந்தது போல.
நிஸ்வசிதம்னா இந்த இடத்துல தான் அந்த உதாகரணம் வருது. மூச்சுக்காற்று போல, நிஸ்வசிதம்னா மூச்சுக்காற்று போல வெளிவந்தது. பகவான் வந்து மூச்சுக்காற்று விட்டார், உடனே என்னென்ன வருகின்றது? ருக்வேதக, யஜுர்வேதக, சாமவேதக, அதர்வாங்கி ரசக, இப்படி நான்கு வேதங்கள். அதர்வாங்கி ரசகன அதர்வண வேதம். ஏதத் இந்த ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், அதர்வாங்கி ரசக. அங்கிரஸ்னு ஒரு ரிஷி, அதர்வாங்கிற ஒரு ரிஷி, இந்த இரண்டு ரிஷிகள் மூலமாக பல மந்திரங்கள் வந்ததுனால அதர்வாங்கி ரசகன்னு சொல்லப்படுகிறது, அல்லது அதர்வண வேதம் தோன்றின. இதெல்லாமே அந்த ஈஸ்வரனுடைய மூச்சுக்காற்று போல் தோன்றின. நனைந்த கட்டையில் இருக்கின்ற நெருப்பிலிருந்து புகை தோன்றுவது போல் தோன்றின. இனி மற்ற சில சொற்கள் எல்லாம் இருக்கின்றது. நான்கு வேதங்களை சொன்னதற்கு பிறகு இதிகாசம், புராணம், வித்யா, உபனிஷத்தகன்னு ஒரு எட்டு சொற்கள் இருக்கின்றது. இந்த எட்டு சொற்களும் இந்த இடத்தில் வேதத்தில் உள்ள அங்கங்களை குறிக்கின்றது. நம்ம சாதாரண அர்த்தம் இங்கு கிடையாது. இப்போ இதிகாசம்ங்கிறதுக்கு ரெகுலர் மீனிங் இருக்குது, புராணம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தமெல்லாம் இங்கு வருவதில்லை. இங்கு முழுமையாக டிஃப்ரெண்ட் மீனிங், முழுமையாக வேறு அர்த்தம். வேறு என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதத்தில் வருகின்ற சில பகுதிகளை குறிப்பது தான் இங்கிருக்கிற சொற்கள். ஆகவே இனி வரப்போகின்ற எட்டு சொற்களும், நான்கு வேதங்களை சொன்னதற்கு பிறகு வருகின்ற எட்டு சொற்களும் வேதத்தில் உள்ள சில பகுதிகளை குறிக்கின்றது. இனி ஒவ்வொன்றாக பார்ப்போம் எதை அதை குறிக்கின்றது. முதல் சொல் இதிகாசக. இப்போ இதிகாசமும் ஈஸ்வரனிடமிருந்து வந்தது தான். பொதுவாக இதிகாசங்கிறது மகாபாரத இராமாயணத்தை குறிப்பது, ஆனால் இந்த இடத்துல இதிகாசங்கிறது அது பொருள் அல்ல. இப்போ இதிகாசம் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் வருகின்ற கதை பகுதி, அதுக்கு பேர் இதிகாசம். இப்போ இதிகாசம்னா வேதத்தில் வருகின்ற கதை பகுதி. வேதத்தில் வர்ற கதை பகுதி ஒன்று சொல்லுங்கன்னு எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். நச்சிகேதாக நாம புத்திர ஆசை, நச்சிகேதன்னு ஒருத்தன் இருந்தான்னு கதை ஆரம்பிக்கின்றது அல்லவா. அப்புறம் வந்து எத்தனையோ கதைகள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்பா இருந்தார், ஸ்வேதகேதுன்னு ஒரு பையன் இருந்தான், அவன் வந்து குருகுலத்துக்கு போனான், இப்படியெல்லாம் ஒரு கதை வருகிறது அல்லவா. அந்த ஸ்டோரி போர்ஷன் கதை பகுதிக்கு பேர் இதிகாசம். அடுத்தது வந்து புராணம். இங்கே புராணம் அப்படின்னு சொன்னால் வேதத்தில் பேசப்படுகின்ற சிருஷ்டி பகுதி, சிருஷ்டி விசாரம். எங்கெல்லாம் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி பேசப்பட்டுள்ளதோ அந்த பகுதிக்கு பேர் புராணம். புராணம் அப்படின்னா சிருஷ்டி. ஆகாஷக சம்பூதகன்னு சொல்லி ஆகாஷ பற்றி எல்லாம் சொல்கிறது. அப்படி பார்க்கையில் இந்த மந்திரமே புராண பகுதி தான், ஏன்னா சிருஷ்டியை பற்றி பேசுகிறதெல்லாம். எங்கெல்லாம் சிருஷ்டியினுடைய பேச்சு வருகிறதோ, இந்த உலகத்தில் இவைகளெல்லாம் தோன்றின அப்படின்னு வருதோ அந்த பகுதிக்கு பேர் புராணம். அடுத்தது வந்து வித்யா. வித்யா என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள தேவர்களுக்கு அறிந்துள்ள ஞானம், கலை பகுதி, ஆர்ட். இப்போ வந்து வேதத்தில் வந்து தேவர்கள் வந்து இந்தந்த ஞானத்தை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள், நிருத்திய சாஸ்திரம், தேவர்களுக்கு ஒரு நடன சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி விதவிதமான அறிவு தேவலோகத்தில், அல்லது சிலருக்கு சில அதிகமாக மனிதர்களை காட்டிலும் சக்தி வாய்ந்த ஜீவர்களிடம் இருக்கின்ற ஸ்பெஷல் நாலேஜ், அதெல்லாம் வேதம் பேசி இருக்கின்றது, அதெல்லாம் வித்யான்னு சொல்லப்படுகிறது. இப்போ வித்யான்னா சில்பசாஸ்திரம், நிருத்திய சாஸ்திரம், தேவஜன வித்யா. நாரதர் வர்ணிச்சிருக்கார், எனக்கு என்னென்ன நட்சத்திர வித்யா தெரியும், பூத வித்யா தெரியும் அப்படின்லாம் வர்ணிக்கிறார். அதாவது மிருகங்களெல்லாம் பேசுதான், அந்த மிருகங்களினுடைய பறவைகளினுடைய பேச்சையெல்லாம் தேவர்களுக்கோ அல்லது நம்மை விட சக்தி வாய்ந்த ஜீவர்களுக்கு புரியும், அதெல்லாம் ஒரு கலை ஞானம், இதெல்லாம் இங்கு வித்யான்னு சொல்லப்படுகிறது. இதுவும் வேதத்தில் பேசப்படுவது தான். அடுத்தது உபனிஷதக. உபனிஷத் அப்படின்னு சொன்னால்
வேதத்தில் பேசப்படுகின்ற இரகசியமான பெயர்கள், இரகசியமான வார்த்தைகள், இரகசிய ஞானம், இரகசிய வாக்கியங்கள். ஞாபகம் இருக்கு, இரகசியமான வாக்கியம் ஒன்று சத்தியசிய சத்தியம். சத்தியசிய சத்தியம்ங்கிறது வந்து இரகசியம்னு சொல்லப்பட்டுள்ளது. அதெல்லாம் அதாவது அவ்வளோ சுலபமாக படித்தா புரியாதான். சீக்ரெட் கோடு நேம், எல்லாத்துக்கும் ஒரு கோடு நேம் வச்சுருக்கிறோம்ல. இப்போ இமெயிலெல்லாம் கோடு நேம் வச்சுருப்போம், அடித்தாலும் கூட தெரியாது, அங்கே டாட்டு தான் வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. நம்ம லோக்கல் இமெயிலுக்கு கோடு நேம் வச்சுட்டு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும்னா உபனிஷத் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் சத்தியசே சத்தியம். பிறகு வந்து ஆத்மா இத்தியேவ உபாசித, இப்படியெல்லாம் சில வாக்கியங்கள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரகசியமான வாக்கியமாக அப்படின்னு என்ன, ஆயிரம் முறை நமக்கு கேட்டாலும் புரியாது. இது கோடுவேட வேண்டாம், அது எடுத்து சொன்னாலும் கூட அது சீக்ரெட்டாக தான் இருக்குமா. அப்படி ரகசியமான வார்த்தைகள் பகவத்கீதையில் வந்து சொல்வதுண்டு. ரகசியமான ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னால், யானிஷா சர்வ பூதானாம்ங்கிற இடம். அது வந்து அவ்வளோ சுலபமாக அந்த ஸ்லோகம் நமக்கு புரியாது. அல்லது வந்து நாசதோ வித்யதே பாவக, அதுவும் ரகசியமான ஸ்லோகம்தான். கர்மன் அகர்ம எப்பசியத், கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், இதெல்லாம் கீதையில் ரகசியங்கள். அதே போல் உபநிஷத்தில் ரகசியங்கள். அது ரொம்ப சுருக்கமாக பிரம்மத்துக்கு கொடுக்குற லட்சணம். அப்படி பார்த்தா தத்துவமசி ரகசியம்தான், அகம் பிரம்மாஸ்மி ரகசியம்தான். அடுத்தது வந்து ஸ்லோகாகா. ஸ்லோகாகா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உபநிஷத்தில் படிப்போம், ததப்பேஷ ஸ்லோகோ பவதி ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு உபநிஷத்தே ஒன்று கோட் பண்ணும். அந்த கொட்டேஷனுக்கு பேர் ஸ்லோகாகா. ஸ்லோகாகான்னு சொன்னால் மந்திரம் வந்து மந்த்ரா போர்ஷன் வந்து மந்திரமே ஒரு கோட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்லோகங்கள். அது நம்ம பல இடங்களில் படிச்சிருக்கோம், குறிப்பாக தைத்திரியத்தில் படிச்சிருக்கோம். ததப்பேஷ ஸ்லோகோ பவதி, இந்த விஷயத்தில் இந்த மந்திரமும் இருக்கின்றது, ஸ்லோகமும் இருக்கின்றதுன்னு சொன்னால் அந்த பகுதி. அதற்கடுத்தது சூத்ராணி. சூத்ராணி அப்படின்னு சொன்னால் மிக மிக சுருக்கமான வாக்கியம். சூத்ராணி சூத்திர வாக்கியம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். தைத்திரியத்தில் பிரம்மவிது ஆப்னோதி பரம் சூத்திர வாக்கியம்னு படிச்சிருக்கோம். அதை முதல்ல சுருக்கமாக சொல்லிடுறது, அதற்கு பிறகு அதை விளக்குவது, அதற்கு பேர் சூத்ராணி. வேதத்தில் சொல்லியிருக்கின்ற சுருக்கமான வாக்கியம், பிறகு அந்த சூத்திரம் என்ன செய்யப்படும், விளக்கப்படும். அதுக்கு அடுத்த சொல் அணுவியாக்கியானாணி. அணுவியாக்கியானாணின்னா அந்த சூத்திர வாக்கியத்தை விளக்குகின்ற வாக்கியம். அதுக்கு நம்ம ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கோ, விருத்தி வாக்கியம். விருத்தி வாக்கியம்னா சூத்திர வாக்கியத்தை விளக்குறதுக்கு பேர் விருத்தி வாக்கியம். இப்போ வந்து பிரம்மவித ஆப்னோதி பரம்ங்கிறது சூத்திர வாக்கியம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறது விருத்தி வாக்கியம். மூணு லைனில் ஒரு வரியில் இருக்கிற சூத்திர வாக்கியம் விளக்கப்படுகிறது, அதுதான் அணுவியாக்கியானாணி. சூத்திர வாக்கியத்தை விளக்குகின்ற வேத வாக்கியங்கள் அணுவியாக்கியானாணி. பிறகு வந்து வியாக்கியானாணி, அது வந்து இந்த விருத்தி வாக்கியத்தை விளக்குவது. தைத்திரியத்தில் வந்து தஸ்மாத் வா ஏ தஸ்மாத்தில் ஆரம்பித்தோம்னா அந்த விருத்தி வாக்கியத்தை விளக்குவது, அதாவது எலாபரேஷன், மிக தெளிவாக விளக்குத. இந்த விருத்தி வாக்கியத்தை விளக்குவதற்கு பெயர் வியாக்கியானாணி. இதெல்லாம் என்னென்ன வேதத்துக்குள்ளே இருக்கின்ற பகுதிகள். பிறகு முடிவுரை என்ன, அஸ்ய ஏவ ஏதாணி நிஸ்வசி தாணி. அஸ்ய ஏவ அவரிடமிருந்துதான், ஏவ வேற, அவரிடமிருந்துதான் ஏதாணி இவைகள் நிஸ்வசிதாணி மூச்சு காற்று போல் வெளிவந்தன. அப்படின்னா என்ன, நான்கு வேதங்களும் ஈஸ்வரனிடமிருந்து வெளிவந்தன. இப்போ நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டித்தது, இந்த மந்திரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான்கு வேதங்கள் பகவானிடமிருந்து ஈஸ்வரனிடமிருந்து வந்தது, அவ்வளோதான் இதனுடைய சாரம். ஆனால் இங்கே வேதத்திலிருந்து சப்த பிரபஞ்சத்துக்கு போய் அர்த்த பிரபஞ்சத்துக்கு போய் சர்வம்னு புரிந்து கொள்ள வேண்டும். இனி நம்ம வந்து ஒரு சிறிய விசாரத்தை பார்ப்போம்.
இந்த நிஸ்வசித ஸ்ருதி இருக்கு, வேதம் பகவானிடமிருந்து வந்தது அப்படிங்கிறதுலிருந்து நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டித்தது, இருக்கின்ற வேதம்தான் வந்தது. சங்கரர் வந்து இங்கே ரெண்டு பாயிண்ட் கொடுக்குறார் விசாரத்தில், ரெண்டே சிறிய பாயிண்ட். முதல் பாயிண்ட் வந்து இருக்கிற வேதம்தான் வெளிவந்தது அப்படின்னு சொல்கிறார். வேதமும் புதிதாக உருவாக்கப்படவில்லை, இருக்கிற வேதம் அப்படியே வந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இருக்கிறதத்தான் வர வைக்க முடியும், இல்லாததை தோற்றி வைக்க முடியாது, அது அசத்காரியவாதம் ஆயிரும். இப்போ பிரபஞ்சம் வந்து எப்படி பகவானிடம் பிரளய காலத்தில் வந்து சம்ஸ்கார ரூபமாக இருந்து எப்படி வெளிவருதோ அதே போல் ஞானமும் உள்ளே இருந்து வெளிவருகிறது. பகவானிடம் சம்ஸ்கார ரூபமாக ஞானம் இருந்து அது வெளிவரும்போது அது வேதம். அதனால தான் தூய்மையானவர்கள் என்ன சொன்னாலும் அது வேத வாக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற சம்ஸ்காரம் சப்தமாக வந்தால் வேதம். எப்படி பகவானுக்குள்ளே இருக்கிற சம்ஸ்காரம் வெளிப்படும் போது வேதமாச்சோ, அதே போல் ஞானிகளினுடைய மனதிலிருந்து வருகின்ற சொற்கள் அது வேத வாக்க போலன்னு நம்ம சொல்லுவோம். காரணம், பகவானிடமிருந்து வெளி சப்தமாக வந்தது தான் வேதம். அதனால் சங்கரர் என்ன சொல்கிறார், இப்படி வேதம் இருப்பதனால் வேதத்தில் என்ன கர்மம் சொல்லப்பட்டுள்ளதோ, எந்த விதத்தில் ஆத்மாவை புரிஞ்சிக்க வேண்டும்னு சொல்லப்பட்டுள்ளதோ அது ஸ்வத பிராமான்யம், அது ஸ்வதமாகவே பிரமாணங்கிற ஸ்டேட்டஸை அடைகின்றது, தன்மையை அடைகின்றது. காரணம் என்னது, ஈஸ்வரனிடமிருந்து வந்த காரணத்தினால் வேதம் ஸ்வத பிரமாணம். இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம் நமக்கு ஆரம்பத்தில் அவ்வளோ தெரியாது, சற்று யோசித்தா தான் இந்த ஸ்வத பிரமாணம்ங்கிறதுனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். அதாவது நாம் யாரிடமிருந்து எந்த சப்தத்தை கேட்டாலும், ஒருவர் ஒன்று சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை நம்ம அப்படியே நம்பி ஞானமாக எடுத்துக்கொண்டு செயல்படலாம். ஆனால் எனி டைம் அதை கிராஸ் செக் பண்ணிடலாம், அவர் சொல்கிறது சரியா இல்லையா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணலாம். அவர் சொல்கிறார், நான் இன்றைக்கி இந்த நியூஸ் பேப்பரில் இந்த செய்தியை படித்தேன்னு என்கிட்ட சொல்கிறார், நான் அதை நம்பிட்டு அதன்படி செயல்படலாம். ஆனாலும் அந்த நியூஸ் பேப்பரில் போய் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருக்கார், போயிட்டு வந்து சில பேர் அப்படித்தான் எங்காவது போயிட்டு வந்துட்டு கதை சொல்லுவார்கள். ஒரு ஊருக்கு காஷிக்கு போயிட்டு வந்தோ அல்லது ரிஷிகேஷுக்கு போயிட்டு வந்தோ கைலாசத்துக்கு போயிட்டு வந்தோ, ஆனால் இங்கெல்லாம் இப்படியெல்லாம் இருந்ததுன்னு அது கதை சொல்லியிருக்காரா கதை விட்டுருக்காரான்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம் எந்த அளவுக்கு உண்மை சொல்லியிருக்காரு. சில இதெல்லாம் ஓவராக சொல்கிறது உண்டு. ஆனால் வேதம்ங்கிற ஒரு சப்தம் நமக்கு வரும் பொழுது அது சரியா இல்லையான்னு யார்கிட்ட போய் கேட்கறது? ஒரு புருஷனுடைய வாக் சப்த பிரமாணத்தை கேட்டோம்னா வேறு ஒரு இடத்துலேருந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம். அப்போ என்ன ஆகுது, இப்போ ரிஷிகேஷை பற்றி நான் உங்கள்கிட்ட அரை மணி நேரம் பேசினதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுது, அங்கே போய் பார்ப்பது வந்து என்னுடைய வாக்கை விட அதிகமான சக்தியுடைய பிரமாணமாயிருது. ஆனால் என்னுடைய வாக்கு செகண்டரி தான் ஆகுது, ஸ்வத பிரமாணம் இல்லை. ஆனால் ஈஸ்வரனுடைய வேதத்தை நம்ம கேட்கும் பொழுது, உபனிஷத் வாக்கியத்தை கேட்கும் பொழுது நம்ம இது சரியா இல்லையான்னு எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு வரும்பொழுது நமக்கு அந்த வாசனை வந்து தொடர்ந்து இருக்கும். வேதம் சொல்லுது உபனிஷத் சொல்லுது தான், ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் அதை வெரிஃபை பண்ணணுங்கிற புத்தி இருந்துகிட்டே இருக்கும். அந்த புத்தி நம்மை விட்டு எப்போ நீங்குதோ அப்பொழுது தான் நம்ம வேதத்தை முழுமையாக பயன்படுத்துகின்றோம். அந்தளவுக்கு ஸ்ரத்த வேண்டும், நம்பிக்கை வேண்டும். நான் வேறு இடத்துல வெரிஃபை பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாங்கிறதுல பண்ணவும் முடியாது. இது சொல்கிறது தான் ஞானம். அதை நாம் வந்து இந்த வாக்கியத்திலிருந்து புரிஞ்சுக்கணும்னு சங்கரர் சொல்கிறார். இப்போ இந்த மந்திரம் எதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னால், வேதம்ங்கிறது ஸ்வதமாக ஸ்வார்த்தே பிரமாணம், இந்த வேதம் சரியா இல்லையான்னு இனியொரு இடத்துல போய் நம்ம செக் பண்ண வேண்டாம், செக் பண்ண முடியாது. ஆனாலும் நம்ம பல முறை படிக்கிறோம், பல முறை நம்ம சிந்திக்கிறோமேனா வேதத்தில் டவுட் பண்ணி இல்லை சந்தேகப்பட்டலை, நாம் புரிஞ்சிக்கிறதுல குறை இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் படிக்கிறோம், மீண்டும் மீண்டும் தெளிவடைகிறோம்.
ஆனால் வேதத்தில் என்ன கருத்து சொல்லப்பட்டுள்ளதோ அந்த கருத்து அது நேரடியாக அறிவை கொடுக்கும் கருத்து. இது ஒரு கருத்தை சங்கரர் இங்கு குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக இங்கு என்ன சொல்கின்றார், சென்ற மந்திரத்தில், சென்ற மந்திரத்தில்னா ஆறாவது மந்திரத்தில் வந்து எல்லாமே மித்தியா அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்பட்டது. எனக்கு வேறாக ஒன்றை நான் பார்த்தால் அது என்னை நீக்கிவிடும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜெகத்தினுடைய மித்தியாத்துவமும் மறைமுகமாக அந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டது. இப்போ எனக்கு வேற எதையெல்லாம் நான் பார்க்குறேனோ அதெல்லாம் என்னை நீக்கும்னு சொன்னால், இந்த வேதத்தையும் என்ன நான் வேற பார்த்தேன்னா அதுவும் என்னை நீக்கிவிடும் அப்படிங்கும் பொழுது இந்த வேதமும் மித்தியாவாக வேண்டும். இப்போ வேதமும் மித்தியா, ஜெகத்தே மித்தியான்னா ஜெகத்துக்குள் இருக்கின்ற அந்த வேதமும் மித்தியா தானே. இப்போ வேதம் மித்தியா அப்படின்னு சொன்னால் மித்தியாவான வேதம் எப்படி எனக்கு சத்திய பிரம்மத்தை போதித்து மோட்சத்துக்கு துணையாக இருக்கும், இப்படி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார். இப்போ சங்கரர் சொல்கிறார் வேதம் மித்தியாதான். இவ்வளவு நேரம் வேதத்தினுடைய பெருமையை சொல்லிட்டு இந்த வேதமும் மித்தியாதான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மித்தியாவான வேதம் எப்படி எனக்கு சத்திய பிரம்ம ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்முடைய முகம் இருக்கு, அந்த முகத்தை வந்து நம்ம பார்த்ததே கிடையாது, ஆனால் கண்ணாடியில் பார்க்குறோம். கண்ணாடியில் பார்த்த உடனே முகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது, அது சத்தியம். முகத்தில் வந்து ஒரு கறி படைஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோமே, அந்த கறி இருக்கிறது முகம் எவ்வளவு சத்தியமோ அதே சத்தியம்தான் முகத்தில் இருக்கிற அழுக்கும். ஆனால் அந்த அழுக்கை கண்ணாடியில் பார்க்குறமே அது மித்தியாதான், அது உண்மை அல்ல. அப்போது பொய்யாக தோன்றுகின்ற பிரதிபிம்பம் எப்படி சத்தியத்தை காட்டி கொடுக்குமோ, முகம் எவ்வளவு சத்தியமோ அதே அளவு சத்தியம் முகத்தில் படிஞ்சிருக்கிற கரை. இப்போ முகத்தில் படிஞ்சிருக்கிற அந்த கரையும் முகமும் சத்தியம், ஆனால் அந்த கரையை நம்ம கண்ணாடியில் பார்க்குறமே அந்த கண்ணாடியில் இருக்கிற நம்முடைய முகம் வந்து சத்தியம் அல்ல. இல்லை கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய முகமும் சத்தியம்தான்னு சொன்னால் கண்ணாடியை போட்டு உடைச்சா முகமும் உடையணும், ஆனால் கண்ணாடி உடைச்சா முகம் உடையிறது இல்லையே, அதுலேருந்து என்ன தெரியுது, கண்ணாடிக்குள்ளே இருக்கிற முகத்தை நான் என்ன பண்ணாலும் என்னுடைய முகம் ஒன்றாகிறது இல்லை, அப்போ அது பொய் தான். பொய்யாக இருக்கின்ற பிரதிபிம்பம் எப்படி மெய்யை காட்டி கொடுக்குமோ அப்படி வேதம் மித்தியாவாக இருந்தாலும் சத்திய பிரம்மத்தை காட்டி கொடுக்கும். ஏன்னா அந்த பிரம்மத்திடமிருந்து ஈஸ்வரனிடமிருந்து தான் இந்த வேதம் வந்தது அப்படின்னு சொல்லி, வேதம் வந்து ஈஸ்வரனிடமிருந்து தான் வந்தது, அதனுடைய பிராமாண்யத்தை சந்தேகிக்க கூடாது. இப்போ வேதம் ஈஸ்வரனிடமிருந்து வந்ததுங்கிறதுக்கு இந்த மந்திரம் ஒரு முக்கியமான மந்திரம். அதனால் என்னென்னா இது பிரமாணம். என்ன அறிவை இது கொடுக்குது, ரெண்டே அறிவு, பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. ஆகவே அந்த அறிவை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த மந்திரம் முடிவடைகிறது. அடுத்த வகுப்பில் அடுத்த மந்திரத்திற்கு செல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.